அங்க உள்ள வயதானவர்கள் அதுல போய் இறந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இறப்பு என்பது ஒரு ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருந்தது. அதே போல இறப்பு என்பது வந்து இயற்கையா இருக்க வேண்டிய ஒண்ணு வந்து இன்னைக்கு வந்து மருத்துவ மூலமாக ஒவ்வொரு மனிதனும். எத்தனை குழந்தைங்களுக்கு கேன்சர் வந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில், கேன்சர் சென்டர் எத்தனை இருக்கு தெரியுமா? எத்தனை குழந்தைகள் இறந்துட்டு இருக்கு அந்த கணக்கு போட்டு காமிக்க சொல்லுங்க பாருங்க. பெரும்பான்மையான ஊடகங்கள்ல முடியாது, காட்டினா பதறிடுவாங்க மக்கள். அத்தனை குழந்தைகளுக்கு கேன்சர் வந்துட்டு இருக்கு, இது வந்துட்டு இருந்துச்சு முன்னாடி. இப்போ ஏன் கேன்சர் வருது யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சருடைய எண்ணிக்கை வந்து லட்சத்துல ஒருத்தங்க. ஆமா லட்சத்துல, அது கேன்சர்னா அது ஒரு பெரிய நோய். ஆனா இப்ப கேன்சர்னா ஒரு சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க. இனிப்பு நீர் என்பது 40 வயசு ஆச்சா? உங்க குடும்பத்துல 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்ல ஒருத்தர் இருக்குங்க கேன்சர். ஆமா அந்த சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலை வந்திருக்கு. பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வருது, இவ்வளவு நாள் வராது பிரஸ்ட் கேன்சர் இப்ப ஏன் வருது? தொடர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து அத்தனையுமே விஷம். விஷம் மட்டும் உள்ள போய் எவ்வளவு நாளைக்கு நம்மளோட சிஸ்டம் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகும்னு நினைக்கிறீங்க? போய் அக்குமுலேட் ஆக இன்னைக்கு ஒன்னால ஏதாவது ஒரு ஃபால்ட் வரதான் செய்யுது. அது ஒருத்தன் கேன்சரா வரும், ஒருத்தன் வயிற்றாலையா போகும், முடிஞ்சு போச்சு. வயிற்றால போறவனுக்கும் அது போயிட்டு தான் இருக்கு, பட் அது பெரிய விஷயமா தெரியல. பட் அறிவிப்பு அரசாங்கமும் கூட ஒத்துழைக்குதுன்றீங்களா? அரசாங்கமே புரோக்கரா இருக்குது. ஆமா, அப்ப இத விழிப்புணர்வு எப்படி கொண்டு போறது? அதுதான் மக்கள்கிட்ட தான் கொண்டு போனோம். அப்ப தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கிய செயல் திட்டங்களை எந்த ஒரு அரசாங்கம் செயல்படுதோ அந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும். தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளை வரவேற்கணும், விவசாயிகளை வரவேற்கணும், அந்த விவசாய இந்த நூற்றாண்டு இந்த நவீன காலத்துல எப்படி எதனா ஒரு அரசாங்கம் முன்மாதிரியா நீங்க சொல்றதுமே இருக்குங்களா உலகளாவில? நார்த் கொரியா, நார்த் கொரியா வந்து அது ஒரு வகையான தற்சார்பு பொருளாதாரம். பட் அவங்களும் அவங்க வந்து என்னன்னா டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. டெவலப்மெண்ட்லயே அவங்க போயிட்டு தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்களை வந்து செல்ஃப் சஸ்டைன்ட் எக்கனாமி தான் சொல்ல முடியும், தற்சார்புன்னு சொல்ல முடியாது. அதை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அவர்கள் நாடுங்கிற அடிப்படையில அவங்க தற்சார்பு நிலையில இருக்காங்க. அவங்களோட என்டையர் சிஸ்டம்ங்கிற அடிப்படையில தற்சார்புல இருக்காங்க. நாங்க சொல்றது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனே தற்சார்புல இருக்கணும். அதுதான் வந்து ஒரு வேர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு தத்துவம். ஒரு தனிப்பட்ட மனிதனே யாரையும் நம்பி வாழாம இருக்கணும். தனக்கு தேவையான உணவை தானே எடுத்துக்கிற ஒரு நிலையில இருக்கணும். அந்த எடுத்துக்க முடியலனாலும் அதை எடுத்துக்கக்கூடிய அறிவு அவனுக்கு இருக்கணும், அதுக்கான செயல் திட்டங்கள் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழலை உலக மக்கள் வரும்பொழுது தான் எல்லாமே பாதுகாக்கப்படும். குடும்ப சூழலா இருக்கட்டும், குடும்ப ஒழுக்கமா இருக்கட்டும், பண்பாடுகளா இருக்கட்டும், இது எல்லாமே பாதுகாக்கப்படும்.